ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம வந்து ஒரு பொதுவான விஷயம் பேசுவோம் இல்லையா, சுக்ர தெய்வ படங்களை நம்ம வீட்டில் வச்சு வழிபாடுகள் செய்யலாமா அப்படிங்கிறதா இன்னைக்கு டாபிக். இப்போ சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த வாராகி அம்மனினுடைய வழிபாடு வந்து இப்போ நம்ம ஜனங்க எப்படின்னா திடீர்னு ஒரு இதை ஃபேமஸ் ஆக்கி விட்டுருவாங்க. இந்த பிள்ளையார் பால் குடித்த கதை தான், அதுக்கப்புறம் அதை அப்படியே மறந்துடுவாங்க. சி பிரச்சனைகள் வருது அப்படின்னு சொன்னால் அதை சமாளிக்கக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்கு இருக்கணும். அந்த மனப்பக்குவம் எப்படி வரும்னா ஆன்மீகம் மூலமாக தான் வரும். சும்மா நீங்கள் ஒரு ஏலக்காவை வச்சுட்டு பணம் வரும் இல்லைன்னா ஒரு கற்பூரத்தை வச்சு பணம் வரும்னா யாருமே வேலைக்கு போக வேண்டாம். எல்லாருமே சும்மா இந்த பணத்தை வர்றதுக்கு ஏலக்காவையும் கற்பூரத்தையும் வச்சு பணத்தை ஈர்க்கலாம். இது எவ்வளோ ஒரு தவறான ஒரு, அதாவது இது மிஸ்கைட் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை வேதங்களில் இருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஒரு வழிபாடுகளை நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது எப்படி செய்யணும், கோயிலுக்கு வந்து அதே தெய்வத்தை, இப்போ ஏன் வந்து உக்ர தெய்வங்களை வீட்டில் வழிபடக்கூடாது அப்படின்னு சொன்னால், இப்போ உக்ர தெய்வங்கள்னு சொல்லும்போது அது முக்கால்வாசி எல்லை தெய்வங்களாகத்தான் இருக்கும். இந்த எல்லை தெய்வத்திற்கெல்லாம் ஒரு ஒரு கிராமத்தில் வந்து கிராம தெய்வத்தைன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நீங்கள் கிராமங்களில் போனீங்கன்னா எனக்கு சலங்க சத்தம் கேட்குதுங்க, முனீஸ்வரன் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு தெய்வ நடமாட்டம் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காவல் தெய்வம், அதே மாதிரி முனீஸ்வரன் காவல் தெய்வம், காட்டேரி காவல் தெய்வம், இது எல்லாமே நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்கூடியது. அப்போ ஒரு ஆத்தங்கரை ஓரம் போகாத, கிணத்தை எட்டி பார்க்காத, 6 மணிக்கு மேலேன்னா அந்த நீர்நிலைகளில் இதெல்லாம் வாசம் பண்ணக்கூடியது. நமக்கு அதை நம்ம ஏன் வழிபடுறோம், இப்போ இறந்தவங்களுக்கு வந்து சாமி கும்பிட்றதுன்னு பார்த்தீங்கன்னா கிணத்து அடியில் தான் வச்சு ஒரு கல்லை வச்சு சாமி கும்பிடுவாங்க. ஏதாவது ஒரு நீர்நிலை அருகாமையில் தான் அந்த ஜீவராசிகள் இறந்து போனவங்களுக்கெல்லாம் கும்பிடுறது. ஸோ ஒரு வீட்டில் வந்து நம்ம ஒரு ஃபோட்டோவை வச்சு வழிபடணும் அப்படிங்கும் போதே இறந்தவர்களை நிச்சயமாக நம்ம பூஜை ரூமில் வைக்க மாட்டோம். அவங்கள தெற்கு முகமாக வீட்டினுடைய வரவேற்பறையில் வைக்கிறோம். அவங்கள நம்ம தெய்வத்தோட சமமிட்டு பார்க்கக்கூடாது. இப்போ தெய்வங்கள் வந்து சாந்த தெய்வங்களை நாம் வீட்டில் வச்சு வழிபாடு செய்தால் குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும். இப்போ ஒரு உக்ர தெய்வத்தை நம்ம வழிபாடு செய்கிறோம், அது வந்து ரத்தகாவு கேட்குற தெய்வமாக இருக்குன்னு வைங்க, அதை நீங்கள் வீட்டில் செய்யும்போது அதுக்கு உண்டான சாப்பாடை தானே அதுக்கு கொடுக்கணும். ஸோ சாத்வீகமாக இருக்கக்கூடிய தெய்வங்கள் முருகன், பிள்ளையாறு, சிவபெருமான், இதுலேயே சிவபெருமான் ருத்ர தாண்டவம் ஆடுற மாதிரி ஆன படத்தை வீட்டில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். சிவனுக்கு வந்து லிங்க ரூபமாக இருக்கக்கூடியவர் தான். நடராஜராக அவர் வந்து அம்பலவாணனாக, என்னை அந்த டான்ஸ் ஆடுற போஸ்டருக்கு பேர் அம்பலவாணன்னு பேர். அப்போ அந்த மாதிரியான ஒரு நடராஜரை நம்ம வீட்டில் வச்சு பூஜை பண்ணக்கூடாது. கிருஷ்ணரையே வந்து பார்த்தா புல்லாங்குழல் வச்சுருக்கிற கிருஷ்ணன்னு நம்ம வழிபடக்கூடாது. மகாலட்சுமி நின்றுன்னு இருக்கிற போஸ்டரில் இருக்கக்கூடாது. இப்படி எத்தனையோ வந்து ஒவ்வொன்று சாஸ்திரங்களில் வந்து சொல்கிறாங்க. அப்போ உக்ர தெய்வ வழிபாடுகள், இப்போ ஒரு கால பைரவர்னு வச்சுக்கோங்க, வீட்டில் நம்ம நாய் வளர்க்குறோம் அது வேற, பட் கால பைரவரை நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறதுங்கும் போது அவர் காவல் தெய்வம், சிவபெருமானுக்கு காவலாக இருந்தார், அவரை கோயிலில் தான் போய் நம்ம சாமி கும்பிடணும். ஒரு வீரபத்ரர், மதுரை வீரன், இவங்க எல்லாருமே காவல் தெய்வங்கள். அதனால உக்ர தெய்வங்களை நாம் வீட்டில் வந்து வழிபடக்கூடாது. இது உங்கள் குலதெய்வமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபோட்டோ வச்சுக்கலாம், ஃபோட்டோ வச்சு வீட்டில் நீங்கள் சாமி கும்பிடணும். எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா நங்கநல்லூரில், அது இந்த நைட்டு 12 மணிக்கு அருவாளை வச்சு வீட்டில் பூஜை பண்ணோம். அந்த அம்மாவே வந்து கொஞ்சம் ஒரு முரட்டு சுபாவம் உடைய, நம்ம எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணுறோமோ நம்ம குணமும் அதே மாதிரி மாறிக்கொண்டு வரும். ஸோ நீங்கள் ஒரு உக்ர தெய்வத்தை வழிபடும் பொழுது உங்களுக்கு அந்த ஆக்ரோஷமும் அந்த ஒரு ரொம்ப சட்டுன்னு கோபம் வர்றது, காளி பூஜை பண்ணுறவங்கள்லாம் பாருங்களேன், அவங்களுக்குலாம் சட்டுன்னு கோபம் வரும், சுருன்னு எதுக்குன்னே தெரியாது. அது அப்போ வீட்டில் பெண்கள் குறிப்பாக உக்ர தெய்வ வழிபாடுகளை செய்யக்கூடாது. சாந்த ரூபமாக இருக்கக்கூடிய தெய்வங்களை நம்ம வழிபடலாம். இப்போ ஒரு 18ஆம் படி கருப்பர் வந்து நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கும். அந்த கருப்பரை எப்படி வழிபடணும்னா, நம்ம வந்து நீங்கள் அமாவாசை அன்னைக்கு நீங்கள் 18ஆம் படி கருப்பருக்கு பூஜை பண்ணுறீங்கன்னு வைங்களேன், கருப்பாக கூட இருன்னு சொல்லுங்கள், அது வழிபாடு. நம்ம ஒரு அருவாளை வச்சு 18 படிக்கு ஒரு 18 அடிக்கு அருவாளை வச்சு வீட்டில் நம்ம 18ஆம் படி கருப்பருக்கு பண்ண முடியுமா? அதை அங்கே தான் பண்ணணும், கோயிலில் தான் பண்ணணும். அவங்க நமக்கு காவல் தெய்வம். அதுவே பாருங்கள், அழகருக்கு காவலாக 18ஆம் படி கருப்பு முன்னாடி இருப்பார்,
ஸோ காவல் தெய்வங்கள் எப்பொழுதுமே குல தெய்வங்களாக இருக்கும். அந்த காவல் தெய்வங்கள் உக்ர தெய்வங்களாக இருந்தால் அதை கோவிலில் சென்றுதான் நாம் வழிபாடுகளை செய்யணும். ஒரு கோழி அறுத்து சாமி கும்பிட்றது, ஆடு அறுத்து சாமி கும்பிட்றதெல்லாம் கோவிலில் நம்ம செய்யலாம். ஆனால் உக்ர தெய்வங்களை வீட்டில் அதே போல் நம்ம வழிபாடுகள் செய்தால் குடும்ப நமக்கே ஒரு தவிப்பு இருக்கும், நம்மளால் வந்து ஒரு சாந்தமாக இருக்க முடியாது. ஸோ வீட்டில் வந்து எப்பொழுதுமே பெண் தெய்வங்கள், அதுவும் ராஜராஜேஸ்வரி, லலிதா பரமேஸ்வரி, இந்த மாதிரி லலிதா சகஸ்ரநாம பாராயணம், இந்த மாதிரியான சாத்வீகமாக இருக்கக்கூடிய வழிபாடுகளை செய்யும் பொழுது நமக்கு பெரிதளவும் அந்த எரிச்சல், கோபம், உடம்பளவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும். ஸோ நம்ம உடம்பு நல்லா இருந்தால், நம்ம மனசு நல்லா இருந்தால் தான் குடும்பமும் நல்லாயிருக்கும். அதனால் உக்ர தெய்வ படங்களையோ உக்ர தெய்வ வழிபாடுகளையோ நாம் வீட்டில் செய்வது அவ்வளவான உச்சித்தமான காரியம் கிடையாது. இதே போன்ற சில முக்கியமான காமன் டாபிக்ஸ் இந்த பதிவுகளை தொடர்ந்து ஆன்மீக உலால நம்ம பண்ணுவோம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.